கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து இந்த பேம்பூ ட்ரே. இது வந்து ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுறதுக்காக, இந்த ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் எல்லாத்தோட ப்ரைஸிங்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் வாங்கினது இந்த வுடன் லேடில். இது வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லேடில்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஃபுல்கா மேக்கர். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, பண்ணலை இன்னும் வாங்கியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல்கா மேக்கர் வாங்கியிருக்கேன். பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோஸில் போடுறேன். அடுத்தது கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கிங் ட்ரே. இது வந்து ஐ திங்க் 7-inch ட்ரேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் இந்த ஆயிலிங் ஸ்பேச்சுலா, சிலிக்கோன் ஸ்பேச்சுலா நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜென்ரலி இந்த நான்ஸ்டிக்கில் ஆயில் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த கேக் பேட்டர் போடுறதுக்கு முன்னாடி ஆயிலிங் பண்ணுறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த ஃப்ராஸ்டிங்காக இந்த நாசில்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதிலிருந்து ஸ்பேச்சுலா வந்து ஆக்சுவலி அம்மா எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த விலாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படின்ட்டு. அடுத்தது வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர். நீங்கள் தால், பொட்டேட்டோஸ், கீரை எல்லாமே மேஷ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா வீட்டில் இருக்கும், ஸோ அதனால் இங்கேயும் இருக்கட்டும்னு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த செரமிக் மில்க் பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 176 rupees சம்திங் தான் போட்டிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால இதை நான் வாங்கினேன். இதே மாதிரி ஹோம் சென்டரில் கூட அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த ஆப்பிள் கட்டர். ஆக்சுவலி இந்த ஆப்பிள் கட்டர் வந்து கொஞ்சம் 3rd time வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இல்லை. மேபி இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது வாங்கியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் இதை விட காஸ்ட்லியாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த பிஜியன் பிராண்டோட ஹூக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் லோடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 kgs ரெண்டுமே. இந்த குட்டி இருக்கு இல்லையா 6 piece, அதை நான் ட்ரை பண்ணேன், பட் அந்த அளவுக்கு ஸ்டடியாக இல்லை. பெருசு நான் ட்ரை பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக பாத்ரூமில் இருக்கிறதோட ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சி நான் இதை ஸ்டிக் பண்ணி பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. மேபி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த பவுல்ஸ் கண்டெய்னர்ஸ். இதுதான் நான் நிறைய வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏர் டைட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போல்ஸ் இந்த ப்ராண்டில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஆஃபரில் தான் அதுவே இருக்குது இந்த பேக்கில், பட் அதையும் விடையுமே கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவோட அங்கேயே நின்று கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதோடு இது கம்மியாக இருந்ததுனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 டப்பா, ஓகேங்களா? இந்த டப்பா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 sets. இது வந்து ஆக்சுவலாக ஹரிக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அண்ட் ஆஃபரில் இருந்ததை விட இது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ பாருங்கள், 149 தான், பட் நான் வாங்கினது 104 rupees தான். உங்களுக்கு இதில் வந்து குழம்பு, பொரியல், சாப்பாடு எல்லாமே இதிலே வந்துடும். அண்ட் ரொம்ப காம்பேக்டாகவும் உங்களுக்கு பேகுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராண்டில் நீங்கள் வந்து டபாஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர், 1100 or 1300 ml இதில் வந்து கெப்பாசிட்டி. இது வந்து செட் ஆஃப் 3, எல்லாமே மோஸ்ட்லி செட் ஆஃப் 3 தான் இருந்தது. இந்த ப்ராண்ட் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெருசு இருக்குது, நீங்கள் பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக இது சித்து ஆர்கானிக்ஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன், அதில் அந்த பேஸஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. அடுத்தது வந்து இந்த 3 குட்டி, ரொம்ப குட்டி டப்பா. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ், குட்டி ஸ்நாக்ஸ் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும், இல்லை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து செட் ஆஃப் 3 தான், பட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. மீஷோவோட கம்மியாக இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது வந்து இந்த கிளிப்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த கிளிப்ஸ் வந்து இப்போது ஏதாவது மசாலாஸ்லாம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், போட டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சைஸு பெரிய சைஸும் ஒரு சைஸ் வந்து சின்ன சைஸும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஏர் டைட்டு, என்ன தான் நம்ம டப்பாக்குள்ளே போட்டால் கூட காஃபி பவுடர்லாம் கொஞ்சம் கட்டி போயிடும் இல்லையா, அதுக்கெலாம் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக வந்து கட்டி போகாது. அதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி டீஸ்பூன் நான் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் சிக்ஸ், செட்டு கிடையாது, தனித்தனியாக தான். இதோட ப்ரைஸ் வந்து 4 ரூபீஸ் தான் ஒரு ஸ்பூனு இந்த சைஸில் இருக்கிறது. எனக்கு வந்து அளவுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன், பிகாஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பூன்ன்றதுனால எனக்கு அளவு தெரியாதுல்ல, அதனால் குட்டியாக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸு, 8 ரூபீஸ் இந்த ஸ்பூனோட ப்ரைஸு. இதுவும் நான் வந்து 6 ஸ்பூன் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து சில டம்ளர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டம்ளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டம்ளர், உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. இல்லை நான் ஆக்சுவலாக வாங்கினது வந்து சுத்தா ஆர்கானிக்ஸ், சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது போது எனக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டு. இந்த மேட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு லிவிங் ரூமில் இல்லைனா வந்து பெட் சைடில் போடுறதுக்கெலாம் நீங்கள் மேட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 100 ரூபீஸ் 200 தான் இதோடய ப்ரைஸு. பட் ஆனால் ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. ஒன்று வந்து கிரே கலர். ஸோ கிரே வந்து நான் பெட் சைடில் இப்படி போட்டிருக்கேன். இவ்வளோ லெங்க் இது, இந்த அளவுக்கு லெங்க்து இந்த இதோடது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஹேர் பேண்ட். இந்த ஹேர் பேண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபங்கியாக இருந்தது, நான் கிட்டே இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஹேர் பேண்ட் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்டு சில இயரிங்ஸும் நான் வாங்கியிருக்கேன், அது வந்து தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போட்ட மாதிரி காமிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த ஹேர் பேண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ரொம்ப பாப்புலராக இருந்த ஹேர் பேண்ட் இது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. So that is it for today, you guys. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.